கொஷின்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் இன்னும் நல்லா எழுதியிருப்போம். கொஷின் வந்து புக்கில் இருக்க மாதிரி கொடுக்கல, கொஞ்சம் மாற்றி கேட்டிருந்தாங்க எல்லாமே. அதே ஆன்சர் தான், ஆனால் கொஷின் வந்து வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க. புக்கின் சைடும் நிறைய கேட்டிருந்தாங்க. அவ்வளோ டஃப்பெல்லாம் இல்லை, கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. புக் பேக்கில் இருந்தால் கொஷின் கேட்டிருந்தாங்க. எப்பயும் போல தான் எழுதணும், ஃப்ரீயாக தான் எழுதணும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கொஷின் பேப்பர், ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. எல்லாமே அட்டெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. கொஷினே படித்ததே வரல, எல்லாம் புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. எந்த கொஷின் ஒன்றோட எவனும் எழுதலை சரியா, என்ன சொல்லவே இல்லை. திருச்சி வர ஈஸியாக தான் இருந்தது, எல்லாரும் நல்லா எழுதியிருக்கோம். பேப்பர் கஷ்டம் இல்லை, இல்லை கொடுத்த சிலபஸ் கேட்ட சிலபஸ் மட்டும் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வேறு எதுவுமே கேட்கல. வெளியாரு கொஞ்சம் ஈஸியாக தான் இந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு இருக்குது, மற்றவங்களுக்கு தெரியல எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு ஈஸியாக தான் இருந்தது, நான் பச்சதெல்லாம் வந்தது. ரீதிகா, கொஸ்டின் பேப்பர் நல்லா ஈஸியாக தான் இருந்துச்சு, எந்த பயமும் இல்லை. எக்ஸ்டர்னல் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக நம்ம எப்படி டெஸ்ட் எழுதும், நார்மல் டெஸ்ட் எதுவும் அந்த மாதிரி தான் இருந்தது, மற்றபடி எதுவுமே இல்லை. இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் நடந்தது, ஈஸியாக தான் இருந்தது. பேப்பரு ஃபில்லப் மட்டும் தான் கொஞ்சம் அவங்க ட்ரிக்கியாக கேட்டிருந்தாங்க தவிர, மற்றதெல்லாம் பேப்பர் என்ன புக் பேக் குவஸ்டின்ஸோ அதுதான் கேட்டிருந்தாங்க. ஈஸியாக தான்.